ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 ஆண்டு சீசன் மார்ச் மாதம் வந்து நடக்க இருக்குது. இந்த தொடருக்கான மினியான வரும் டிசம்பர் 19 நடைபெறுகிறது. இந்த தொடரில் பங்கேற்கிற வீரர்கள் யாருங்கிற பட்டியலை வந்து அடுத்த வாரத்தில் வந்து வெளியிட இருக்காங்க. இந்த நிலையில் ஒவ்வொரு அணியும் ஏலத்தில் பங்கேற்பதற்காக தங்களுக்கு தேவைப்படாத வீரர்களை விடுவித்து அந்த பணத்தை வைத்துக்கொண்டு மினி ஏலத்தில் வந்து பங்கேற்க போகிறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு அணியும் யாரை விடுவிக்கலாம், யாரை வந்து குறிவிச்சு அடுத்த ஏலத்தில் எடுக்கலாம் அப்படிங்கிற யோசிச்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸில் 4 வீரர்களை விடுவிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸில் நட்சத்திர வீரராக இருக்கக்கூடிய பென் ஸ்டோக்ஸ் அடுத்த ஐபிஎல் தொடரில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காரு. எனவே சிஎஸ்கே அணி அவரை விடுவிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதே மாதிரிக்கு அம்பதி நாயுடு ஏற்கனவே வந்து ஓய்வு பெற்றாரு, அதனால் அவரை வந்து விடுவிக்க போகிறாங்க. இதே போன்று தென்னாப்பிரிக்காவின் ஆல்ரவுண்டர் பிரிட்டோரஸ் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் கிசாண்டா மங்களா, நியூசிலாந்து வீரர் கெயில் ஜேம்சன் ஆகியோரை விடுவிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஸ்டோக்ஸின் 16.25 கோடி மற்றும் ராயுடுவின் 6.75 கோடி என சிஎஸ்கே கையில் பார்த்தீங்கன்னா 30 கோடி இருக்குது. இதனை வைத்துக்கொண்டு சிஎஸ்கே அணி ஏதேனும் 2 அல்லது 3 பெரிய வீரர்களை வந்து கண்டிப்பாக வந்து மினி ஏலத்தில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுகிறது. குறிப்பாக மினி ஏலத்தில் குறைந்த அளவிலேயே கையிருப்பு பல அணிகள் மத்தியில் இருக்குது. ஆனால் தற்போது சிஎஸ்கேல மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 30 கோடி ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு களமிறங்க திட்டமிட்டிருக்காங்க. இதே போன்று சன்ரைசர் அணியில் ஹாரி புரூக், பஞ்சாப் அணியிலிருந்து சாம் கரன், கேகேஆர் அணியிலிருந்து டிம் சவுதி, சருள் தாக்கூர், லோகி பெர்குசன் ஆகியோர் வந்து விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று மினி இடத்தில் பேட் கமின்ஸ், மிட்சல் ஸ்டார்க், ரஞ்சின் ரவீந்திரா, டேரல் மிக்சல் ஆகியோர் இடம் பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.